हरिः ओ वषक्ते विष्णवास आकृणोमि तन्मेजुषस्व शिपिविष्टहव्यम् वर्धन्तु त्वा सुष्टुतयो गिरोमे यूयम् पातस्वस्तिभिः सदा नः हरिः ओ नमः सर्वेभ्यः सर्वेषां कृते सुप्रभातमस्तु ஜாஜொல்யமான ஜமதக்னியினுடையதான சரித்திரத்திலே அவரும் அவருடைய மாமாவாக பிறந்திருக்கக்கூடிய விஸ்வாமித்திரரும் லோகத்திலே நன்றாக பிரகாஷித்து வருகிறார்கள் என்பதுவரை அறிந்து கொண்டோம் இப்பொழுது ஜமதக்னிக்கு கல்யாணமாகக்கூடிய வயசான வேளையிலே பிரசேனஜித் என்கின்றதான க்ஷத்ரிய ராஜா க்ஷத்ரியன் அவனுடையதான குமாரத்தி ரேணுகா தேவி என்பவள் அவளை அவர் ம விவாகம் செய்து கொண்டார் அந்த விவாகத்தினுடைய பலனாய் ருமன்வான் சுஷேனன் முதலியதான குமாரர்களே கு அதில் கடைசியானவனாய் பரஷுராமன் பிறந்தான் பின் பிற்காலத்திலே அவனுக்கு பரஷுராமன் என்று பெயர் ராமன் என்று பெயர் மிகச் சிறந்த பதிவிரதா சிரோமணியானதான அந்த ரேணுகா ஆற்றிற்கு குளிப்பதற்குச் செல்லும் பொழுது நதிக்கு குளிப்பதற்காக செல்லும் பொழுது வெறும் கையிலே சென்று தன்னுடைய பாத்திபுரத்தியத்தினால் குளித்து திரும்பி வரக்கூடியதான வேளையிலே மணலை கொண்டு அதாவது மண்ணை கொண்டு அவள் ஒரு குடம் தானே சமைத்து அதன் மூலமாய் தீர்த்தத்தை பச்சை குடத்திலே தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு ஆற்றிலே உபயோகப்படுத்துவதாக இருந்தது இது எல்லா ஜனங்களுமே அறிந்திருந்ததான அவளினுடைய பாத்திபுரத்திய பெருமையாகும் ஒரு நாள் இவள் குளிக்க சென்ற பொழுது அங்கு சித்திரரதன் என்கின்றதான ஒரு ராஜா தன்னுடையதான அந்தபுர ஸ்திரீகளோடு கூட ஜலக்கிரீடை பண்ணி கொண்டிருக்கிற பொழுது இதை பார்த்து ஒரு க்ஷணம் அவளுடைய மனசு ஆஹா என்று சலித்தது அதன் பலன் அவளுக்கு பாத்திபுரத்திய பங்கம் ஏற்பட்டதாம் எனவே அவளால் என்றும் போல அந்த குடத்தை சமைத்து அதன் மூலமாய் ஜலத்தை எடுத்து வர இயலாமல் வெறும் கையோடு அவள் ஆசிரமத்திற்கு வந்தாள் இதை பார்த்ததான ஜமதக்னி தன்னுடையதான ஞானத்தினாலே என்ன உணர்ந்தது என்ன நடந்தது என்பதை உணர்ந்து கொண்டு அவளுடைய பாத்திவிரத்தியம் பங்கமான காரணத்தினால் அவளை வெட்டுமாறு தன்னுடைய புத்திரர்களிடத்திலே சொன்னார் எந்த ஒரு பையனும் அதை கேட்காத பொழுது அம்மாவை கொள்வதற்கு துணியாத பொழுது பித்ருவாக்கியத்தை அவசியமாக பரிபாலிக்க வேண்டும் என்கின்றதான எண்ணம் கொண்டவனான கனிஷ்டகுமாரனான பர பரசுராமன் அப்பா சொன்னபோடியே அவர் அவளுடைய தலையை வெட்டிய பொழுது இப்பொழுது கோபம் தீர்ந்து பச்சாத்தாபம் ஏற்பட்டதான ரிஷி நாம் இப்படி கோபம் கொண்டு தன்னுடைய புத்திரர்களை கொண்டு அம்மாவை கொள்ள வைத்திருக்கிறோமே என்றதான சிந்தனை கொண்டு இந்த மாதிரி செய்திருக்கிறாயே உனக்கு நான் வரம் கொடுக்கிறேன் என்ன வரம் வேண்டும் என கேட்க ரொம்பவும் புத்திசாலித்தனமாக அந்த ராமனும் தன்னுடைய அம்மா எப்பொழுதும் போல் உயிரோடே திரும்பி வர வேண்டும் என கேட்டுக்கொள்ள அதை அனுகிரகித்துவிட்டு தானும் இனி அவ்வளவு கோபத்தினாலே தான் குருத்தோ ஹன்யாத் குரு நபி என்கின்றதான கணக்கிலே கோபத்தை நாம் கொள்ளக்கூடாது என்று சொல்லி அவர் இனி கோபத்தை கைவிடுவது என்கின்றதான எண்ணத்தைக் கொண்டிருந்தார் அதன்படி கோபத்தை முழுவதுமாக அவர் விட்டுவிட்டார் இந்த ஜமதக்னியை பற்றி எத்தனையோ இடங்களிலே வேதத்திலே அத்தியுத்கிருஷ்டமானதான மந்திரங்கள் காணப்படுகின்றன அவரும் விஸ்வாமித்திரருமாக சேர்ந்து பல இடங்களிலே படிக்கப்பட்டிருக்கிறார்கள் விஸ்வாமித்ர ஜமதக்னி வசிஷ்டேனா அஸ்பர்தேதாம் என்கின்றதான இடத்தில் வசிஷ்டரோடு இந்த மருமானான ஜமதக்னிக்கும் மாமாவான விஸ்வாமித்திரருக்கும் சேர்ந்து போட்டிகள் ஏற்படுமா அப்பொழுது விஸ்வாமித்திரரும் இவருமாக சேர்ந்து அவரோட கூட போட்டியிடும் காலங்களிலே ஒரு சமயம் விஸ்வாமித்திரரை காட்டிலும் இவர் அத்தியந்தமாக ஒரு விஹாவியம் என்கின்றதான ஒரு மந்திரத்தை கொண்டு வசிஷ்டர் அறியாததான அந்த விஷயத்தை தெரிந்து கொண்டு அவரை ஜெயித்து விட்டார்கள் என்று காணப்படுகின்றது இதனால் விஸ்வாமித்திரர் ரொம்பவும் மகிழ்ந்து சந்தோஷப்பட்டு ஜமதக்னிகள் என்று இவர்களை கொண்டாடுமாக கொண்டாடும் முகமாக மந்திரங்கள் பலது இருக்கின்றன அவ்வாறே எஜுர்வேதத்திலே இந்த நரைமுடியை மாற்றக்கூடியதாக இருக்கக்கூடியதான ஒரு யாகம் சதுராத்திரம் நான்கு நாட்கள் நடக்கக்கூடியதான அந்த யாகம் அதை வேதம் ஜமதக்னி புஷ்டிகாமஸ் சதுராத்ரேனாய ஜதா என்று ஆரம்பித்து அவருக்கு ஒரு புஷ்டி ஏற்படக்கூடியதாக ஆற் தோன்றி அந்த புஷ்டியினால் இளமை திரும்பி அவர்களுக்கு இளநரை முதலியவைகள் இல்லாமல் ஆயிற்று என்றும் இந்த மந்திரத்தை இந்த சதுராத்திர யாகத்தை யார் செய்கின்றார்களோ அவர்களுக்கும் சரியான முறையிலே செய்யக்கூடியவர்களுக்கு இந்த பலிதம் அதாவது நரை இல்லாமை அதாவது கிழத்தன்மை அற்றமை என்பதும் சித்திக்கப்பெறும் என்ற ஒரு மந்திரமும் காட்டி கொடுக்கின்றது அவ்வாறே ஜமதக்னிகளினுடைய ஜமதக்னியினுடையதான ஜமதக்னிகள் என்கின்றதான அவருடைய வம்சத்தவர்களையும் சேர்த்து அவர்கள் அக்னியை நன்றாக பரிபாலிக்கின்றார்கள் என்கின்றதான கணக்கிலே கிருணானா ஜமதக்னினா என்கின்றதான சொற்றொடர் என்கின்றதாக பல இடங்களிலே எஜுர்வே யுகேதத்திலே காணப்படுகின்றது எப்பொழுதுமே பிரகாஷிக்கக்கூடிய அக்னியை கொண்டிருக்கக்கூடியவர்கள் என்று அஸ்வினி தேவதைகள் இவர்களை கொண்டாடுவதாகவும் கிருணானா ஜமதக்னிவத் ஸ்துவானா ச வசிஷ்டவத் ஜமதக்னிகளைப் போலவும் வசிஷ்டரைப் போலவும் இந்த இவனை கொண்டாடிக்கொண்டு அக்னியை கொண்டாடி கொண்டிருப்பவர்கள் என்கின்றதாக ஒரு இடத்திலேயும் கிருணானா ஜமதக்னா என்கின்றதாகவும் ஒரு சொற்றொடர் வரிசையாகவே உபயோகப்படுத்தக்கூடியதாக ஒன்பதாவது மண்டலத்திலே பல மந்திரங்களும் காணப்பட்டிருக்கின்றன இப்படி உதகசாந்தியிலே நாம் சொல்லக்கூடியதான ஒரு மந்திரம் அந்த மந்திரத்திலேயும் கூட ஒரு மந்திரம் இவர் கண்டுபிடித்துக் கொடுத்திருக்கக்கூடியது பத்தாவது மண்டலத்திலே ஜலமே மருந்தாக இருக்கின்றது அதுவே வியாதிகளையெல்லாம் போக்க வல்லது எல்லா விதமானதான நோய்களுக்கும் மருந்தாக இருக்கக்கூடியது ஜலமேதான் இப்படிப்பட்டதான ஜலம் உனக்கு மருந்தாக எல்லா விதமானதான சௌக்கியங்களையும் செய்யட்டும் கிருண்மந்து பேஷஜம் என்கின்றதாக காண்பிக்கின்றது அவ்வாறே ஜமதக் நிராபியாயத்தே சந்தோக பிஷத்துரு தத்துரு தரை என்கின்றதான மந்திரங்கள் எல்லாம் அவருடைய பெருமையை காட்டிக் கொடுக்கிறதாக இருக்கின்றன மேலும் கூட இவர் ஒரு முறை தன்னுடையதான அஸ்திரங்களை கொண்டு அடித்து கொண்டிருந்தார் ஆகாசத்திலே அடித்து கொண்டிருந்தார் ரொம்ப தூரத்துக்கு எய்யப்படக்கூடியதான அந்த அம்புகளை எல்லாம் எடுத்து வருவதற்காக ரேணுகாதேவி சென்று வருவாள் ஆனால் நேரம் செல்ல செல்ல சூரியன் உதிக்க ஆரம்பித்து அவள் அதை எடுத்து வருவதற்கு தாமசமாகின்றது அந்த அம்புகளை அவர் ஏன் என்ற கேட்டபொழுது காலெல்லாம் நெருப்பினாலே அதாவது சூரிய தாபத்தினாலே சுடுகின்றது என்று அவள் சொல்ல இதை கேட்டவுடனே இவருக்கு கோபம் சூரியன் பேரிலே எழுந்து கொள்ள சூரியனை அடிப்பதற்காக இவர் ஓங்கின பொழுது அம்பை எதிரிலே சூரியன் தோன்றி இவ்வாறு செய்ய வேண்டாம் பிரகாஷிக்க வேண்டியது என்னுடையதான கடமை உம்முடைய கோபத்தை என் பேரிலே செலுத்த வேண்டாம் நீ என்னை அனுகிரகிக்க வேணும் என அவன் ஒரு பிராமண ரூபத்திலே வர இவரும் அவருடையதான அந்த அனுச்சித்தமானதான அந்த கோபத்தை எல்லாம் கைவிட்டுவிட்டு ஷரணாகத்தனாக இருக்கக்கூடியவனை அடிக்கக்கூடாது என்கின்றதான எண்ணத்தினால் இவர் அவரை அடிப்பதை அவர் அவன் பேரிலே அம்பு எய்வதை நிறுத்தினார் அப்பொழுது சூரியன் மகிழ்ந்தவனாய் இந்த இரண்டு செருப்புகளையும் கொடையையும் நான் கொடுக்கின்றேன் இவைகளை கொண்டு என்னிடமிருந்து காப்பாற்றி கொள்ளலாம் தன்னுடைய காலையும் உடலையும் இந்த மாதிரியெல்லாம் என்னுடையதான தாபத்தினாலே தப்பிப்பவர்களுக்கு யார் தானம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு நிறைய புண்ணியம் வந்து சேரும் என்று கூறி அதிய பிரபுத்தி சைவை தல் லோகே சம்பிரச்சரிஷ்யதி புண்ணியதானேஷு சர்வேஷு பரம வச்ச என்று சூரியன் கொடையையும் தா செருப்பையும் தானமாக கொடுத்தானாம் இவ்வாறு பல இடங்களிலே இன்னும் கூட பல இடங்களிலே ஜமதக்னியை பற்றியதான பெருமை காட்டப்பட்டிருக்கின்றது அவருடைய குமாரராக ரேணுகாதேவிக்கு பிறந்தவர் கஷத்ரியாம்சம் கொண்டு அதாவது பிரு பிருகுவனுடையதான அனுகிரகத்தினால் அல்லது அனுகிரகமோ அல்லது ஷாப்பமோ அல்லது வரம் வார்த்தை அதனால் பரஷுராமன் என்கின்றதான குமாரன் பிறந்தார் பரசுராமனினுடைய சரித்திரம் ரொம்பவும் விக்கியதமானது மகா கார்த்த வீரியார்ஜுனன் என்கின்றதான ராஜா தன்னுடைய அப்பா கோபம் இல்லாதவர் கோபத்தை கைவிட்டு விட்டவர் அவரிடத்திலே அபச்சாரப்பட்டு அவரை அவர்கள் அடித்தார்கள் கார்த்தவீரியரினுடைய குமாரர்கள் இதை தெரிந்து கொண்டதான பரசுராமன் அவர்களை பூமியிலே விட்டு பரசுராமன் கார்த்தவீரியனையும் அவனை சார்ந்தவர்களையும் பூமியிலிருந்து விரட்டி அடித்தான் கொன்று தீர்த்தான் அது மாத்திரமும் அவனுக்கு கோபம் அடங்காமல் பூமியிலே இருபத்தி ஓரு தலைமுறை பூமியிலே கத்திரிய பூண்டே இல்லாமல் செய்தான் இவ் இவ்வாறு செய்து அத்தனை பூமியும் அவன் கையிலே வந்தபொழுது அவன் பூமியிலே சிறிது கூட எண்ணம் இல்லாதவனாய் அதை ஒரு யாகம் செய்து அந்த யாகத்திலே மிகச்சிறந்ததான ஒரு பிராமணனுக்கு இதை தானமாக அளிக்க வேண்டும் என்று பார்த்து அந்த நாளிலே இருந்திருக்கக்கூடியதான ம இவர் கஷ்யப்ப மகரிஷியை பார்த்து இந்த பூமியை தானமாக கொடுத்தான் இந்த சரித்திரம் ரொம்பவும் பிரசித்தமானது பூமிக்காக அவன் செய்யவில்லை க்ஷாத்திரம் கொண்டு பிறந்தவன் தன்னுடைய முன்னோர்களினுடைய வார்த்தையினாலே க்ஷாத்திரம் கொண்டு பிறந்தவன் அப்பாவுக்கு நேர்ந்த அவமானத்தை போக்கிக் கொள்வதற்காக க்ஷத்திரிய பூண்டே இல்லாமல் செய்தவன் பூமி அவனுக்கு நோக்கு இல்லை அதனால் அந்த பூமியை தானமாக கொடுத்து கஷ்யபர் இடத்திலே கொடுத்தான் அதுவும் யாரோ ஒருத்தருக்கு கொடுக்காமல் ச நல்ல குணவானான் அவருக்கு கொடுத்தான் இப்படி இந்த வம்சம் வரிசையாக புரு பிரம்மாவுக்கு புத்திரனாக புருகு வந்து அந்த புருகுவடமிருந்து வந்திருக்கக்கூடிய ஐந்து தலைமுறை வரிசையாக அவர்கள் மிக 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 பிரசித்தமானவர்களாய் வேதத்திலே பல இடங்களிலே கொண்டாடப்படுபவர்களாய் இவர்களாலே கொண்டாட சொல்லப்படக்கூடிய பல மந்திரங்களை உள்ளடக்கியதாய் மிகவும் பிரசித்தமானதான வம்சம் இந்த வம்சத்தினுடையதான ஒவ்வொருத்தரை பற்றியதான சரித்திரம் வாயிலே சொல்லி மாளாத அளவுக்கு நிறைய இடங்களிலே நிறையா காணப்பட்டிருக்கின்றது அவர்களாலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடியதான மந்திரங்கள் சொல்லப்படக்கூடிய மந்திரங்கள் அவர்களை பற்றி வேதத்திலே காணப்படக்கூடியதான அம்சங்கள் மகாபாரதாதிகளிலே காணப்படக்கூடியதான அம்சங்கள் என விஷயங்கள் குவிந்து கிடக்கின்றன இந்த அளவில் நாம் இந்த ஸ்ரீபத்ஷ கோத்திரத்தினுடையதான பெருமை இவெல்லாம் ஒரு ஒரு துளி சொல்லப்பட்டிருக்கின்றன அதிலே அந்த அந்த வம்சத்தை விட்டு இந்த நாம் சிறிது நகர்ந்து மேலும் சில ரிஷிகளைப் பற்றி வரும் வாரங்களிலே தெரிந்து கொள்வோம் ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேஷிகாய நம ஹரி ஓ பிரம்ம பிரபாதிஷ்ம தன்னோகாசீத் ஓம் சாந்தி 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 ஹரிஹி ஓ நாங்கள் வேதத்தை ஓதுகிறோம் வேதம் எங்களை கைவிடாமல் காப்பாற்றட்டும் ஸ்ரீமதே ராமானுஜாயர் மகா